ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதற்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்படி வாழ போறேன்? இப்படியே இருந்தா நான் எப்படி வாழுவேன்? என் பிள்ளைங்க எப்படி வாழுவாங்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்வேனா? என் பிள்ளைங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா? அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்? அவங்களுக்கு என்ன எதிர்காலம்? அவங்க எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க? நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுற போகிறாங்க? நான் நம்புகிறேன் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள். என் பிள்ளை இப்படி இருந்தால் எப்படி வாழப்போகுது? நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்ணுறவருன்னா, அவர் வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். நம்மளை அழிக்கிறதற்கு, உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அழிக்கிறதற்கு ஆண்டவர் யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டார். அதான் தாவீதை வந்து சவுல் ராஜா துரத்துனது 38 வருஷம் 38 இயர்ஸ். 38 வருஷம் ஒரு ராஜா வந்து ஒரு மனுஷனை துரத்திட்டே இருக்கிறாரு. நீ வாழக்கூடாதுரா, நீ வாழக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ வாழ மாட்ட. நான் ராஜாவா இருக்கும்போது நீ எப்படி வாழ்ந்துருவேன்? உன்னை நான் முடிச்சு கட்டுவேன், உன்னை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு 38 வருஷம் துரத்துறாரு. அந்த 38 வருஷமும் மனந்தளராம சிங்க கபியில, மலையில, வெயில்ல, பாறைகள்ல, எதிரியினுடைய நாட்டுல சாப்பாடு கூட இல்லாம 38 வருஷம் கஷ்டப்படுறாரு. ஆனா வேதம் சொல்லுது, திடீர்னு ஒரு நாள் சவுலுடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஆனா தாவீத கர்த்தர் வாழ வச்சாரா இல்லையா? தாவீதை மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வாழ வைத்தார். தலைமுறை தலைமுறை கர்த்தர் வாழ வைத்தார். கர்த்தர் எப்படி வாழ வச்சாருன்னா, நீ வாழ்ந்துருவா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவனை ராஜாவாய், அந்த நாட்டினுடைய கிங்கா கர்த்தர் வாழ வச்சார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து நீங்க வாழ்ந்துருவீங்களான்னு கேட்கலாம். நீ வாழ்ந்துருவியா பார்க்கலாம், உன் பிள்ளை வாழ்ந்துருமா பார்க்கலாம், நீ வாழ்ந்துருவியான்னு கேட்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ராஜாக்களா ராஜாத்திகளாய், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி ஆண்டவர் வாழ வைப்பார். உங்க குடும்பத்தை வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார் கர்த்தர். ஆண்டவர் நினைச்சார்னா வாழக்கூடிய வழிய எங்கேயும் எப்ப வேணாலும் நமக்காக திறப்பார். இந்த சூழ்நிலையை நம்ம நம்ப வேண்டாம். இந்த நோவாவினுடைய நாட்களிலே இந்த பேழைய அரராத் என்கிற ஒரு மலையில கரெக்டா ஆண்டவர் அங்க கொண்டு போய் லேண்ட் பண்ணாராம். அங்க கொண்டு போய் நிக்க வச்சாராம். பூமி ஃபுல்லா தண்ணியா இருக்குது, எந்த இடத்துல எங்க எது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அந்த பூமியில இருக்கிற மிருகங்கள் அழிஞ்சிருச்சு, ஜீவராசிகள் அழிஞ்சிருச்சு, ஜனங்கள் அழிந்து போனார்கள், பில்டிங் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுருச்சு, எல்லாமே அழிஞ்சு போன அந்த தண்ணியில ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் அழகா காப்பாற்றி அழகா ஒரு மலையின் மேல கர்த்தர் கொண்டு போய் விடுறாருல்ல. அதனால நான் நம்புறேன், எத்தனை பேர் ஒருவேளை உங்க வம்சத்துல வாழாம போனாலும் நீங்க ஆண்டவரை அறிஞ்சதுனால கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் வாழ வைப்பார். உங்க நண்பர்களுக்கு முன்பாக ஆண்டவர் வாழ வைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் என்னுடைய ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். ஏனென்றால் என் வாழ்வே அவர்தான். ஒரு விசை கூட கரங்களை தட்டி அந்த ரெண்டு சரணங்களை பாடி, எங்க வாழ்க்கை நீர்தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும்போதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் உங்களை வாழ வைக்கிறதுக்கான கிருபையை ஆரம்பிக்கிறார். ஓ ஜீசஸ், ஓ நான்கு திசையும் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை,
பாடுங்க எல்லாரும். ஜெபிக்கிறவங்க ஜெபி, பாடுறவங்க பாடு. இந்த வார்த்தையை பாட பாட கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கிறார். கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிரதர், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார். இதோ பிள்ளையினுடைய திருமண தடை மாறு. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இல்ல கர்த்தர்களை வாழ வைக்க திரும்ப திரும்ப வாழ்வேன். இதோ உன் பிள்ளைய கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக வாழ வைக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்கிறாரு. அவர் வாழ வைக்கிற தெய்வோ, அவர் வாழ வைக்கிற தெய்வோ, அவர் வாழ வைக்கிறது. மனிதர்கள் உயிரோடு விழும் தீர்ப்பார். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழும் தீர்ப்பார். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே. சொல்ல எல்லாரும் கிருபையினால் இதுவரைக்கும் உங்க கிருபையினாலே தர்க்கத்தை வெள்ளங்களை திருப்புகிறவரே வாழ்வே. வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு கர்த்தகத்துல கேளு, கர்த்தர் உங்களுக்கான வாழ்வுக்கான பாதையை கர்த்தர் அமைக்கிறார். வாழ்வுக்கான பாதையை அமைக்கிறார். மனுஷனுடைய சக்திகள் அழியட்டும், பிசாசனுடைய சக்திகள் அழியட்டும், சாப கட்டுகள் அழியட்டும். இதோ என் இளைய மகள் வாழட்டும், என் மூத்த மகள் வாழட்டும். சத்தமா சொல்ல சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் பிள்ளைய நல்லா வாழ வைப்பார். வாழ்வுக்கான வழிகள் திறக்கிறது. இயேசுவே திறப்பார். Oh,
எங்கள் வாழ்வு நீதானையா, எங்கள் வாழ்வு நீதானையா. ஹாலலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா பெருக பண்ணினார். ஆமென். ஈசாக்கை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி இவன் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அவன் வாழ்ந்துருவானா? நீ எங்களை விட்டு போய்விடு, இந்த துறவு உங்க அப்பாவுடையது இல்லை. வாக்குவாதம் பண்ணினாங்க, நீ எப்படி வாழ்ந்துருவ, எங்க ஊர்ல வந்து நீ எப்படி பொழைச்சிருவ பார்க்கலாமே, எங்க ஊர்ல வந்து நீ பொழைச்சிருவியா, நான் உங்களை விட மாட்டோம். துரத்துனாங்க, ஏசேக்கில இருந்து துரத்துனாங்க, சித்தனாவில இருந்து துரத்துனாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனை கர்த்தர் வாழ வச்சார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா வாழ வைக்கும் தெய்வம். யார் உங்களை வாழக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உங்க பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் வாழ வைப்பார். ஈசாக்கை பெருக பண்ணினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். எனக்கு நம்பிக்கை வேணும். இயேசு என்னை அவர்களுக்கு முன்பாக வாழ வைக்கும் ஒரு நல்ல தெய்வம். ஆமென். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். Thank you Jesus, thank you Jesus. என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். ஓ, என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம். கைகளை உயர்த்தி சொல், என் பிள்ளைய நீர் தான் வாழ வைப்பேன். அவன் வாழ்வான், என் மக வாழ்வான். தேங்க்யூ ஜீசஸ். சத்துருக்கு முன்னாடி என்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் அல்லவா அவர். கைகளை உயர்த்தி முழு இருதயத்தோடு சொல்லுங்க, நீர் என்னை வாழ வைப்பேன். எங்க அம்மா எனக்காக எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எங்க அப்பா எனக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாருன்னு தெரியலையே. ஆனா நான் நம்புறேன், இயேசுவால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். என் கர்த்தர் உனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். நீ தேடல, நீ தேடி போகல, உன்னை தேடி வந்ததை கூட நீங்க வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. கர்த்தருக்காக தான் உதறி தள்ளினீங்க. நீ சொல்லல, ஆண்டவரே நான் உமக்காக அல்லவோ அந்த வாழ்க்கையை நான் உதறி தள்ளினேன், வேண்டாம் உதறி தள்ளினேன். எதுனாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில அமையட்டும் தானே உதறி தள்ளின. இன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்காது. எல்லாருக்கும் முன்னாடி கேள்விக்குறியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பா. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எல்லாரும் கேட்கணும் ஏச பாட்ட, வாழ்வே நீதானையா. என் வாழ்வே சத்தமா உங்க குரல் அப்படியே ஏசப்பாட்ட கேட்கிற மாதிரி சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் சொல்லுங்க, ஓ வாழ்வே நீதான். நன்றி ஆண்டவரே, நன்றி.
நன்றி ஆண்டவரே, நன்றி. என் வாழ்வே ஓ ஹல்லேலூயா, நீதானே, நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, இருமை உள்ளவரே, சொல்லு என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, இருமை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், சொல்லுங்க அப்பா, உம்மை போல் சத்தத்தை நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், பார்த்து சொல்லு, நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஓ ஹல்லேலூயா. நம் சவுக்கோரம் ஒரு பத்து விசை சொல்லு, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு பலன், அப்படிதான் அப்படிதான் உங்க குரல் கேட்கட்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, எல்லாருடைய கரங்களையும் தட்டி, என்னை வாழ வைக்கிற இயேசு, என்னை வாழ வைக்கிற இயேசு, என் தலையை நிமிர பண்ணுகிற இயேசு, அவர் என்னை வாழ வைக்கிறவர். விக்கத்தனரம் சேகரத்தோ விக்கலத்து நோரோடு விக்கலே தன்னோரோடோரோ நீ நல்லவ, நீ நல்லவ, சர்வ உமை போல் உங்க சந்தாபடியை எழுப்பட்டு பார்க்கலாம். அப்படி கைய உயர்த்தி சொல்றீங்களா, நீ நல்லவ, நீ நல்லவ. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அவர் நல்லவரா இருக்காரு. நெருங்கிற உறவுகள் நல்லவங்களா, ஆனா நீங்க நல்லவங்களா இருந்தீங்க. Hallelujah, 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 satmay hallelujah, oh Jesus, hallelujah, hallelujah. நீ நல்லவ, 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 நீ நல்லவ, 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 நல்லவ. யாக்கோபு மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு முன்பாக அவனை நம்பி 70 பேர். இந்த 70 பேரை நான் எப்படி வாழ வைப்பேன்? அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பஞ்சத்தினால செத்துட்டே இருந்தாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய செத்து போகுது, தேசமெல்லாம் பஞ்சம். இந்த 70 பேரை எப்படி வாழ வைக்கிறது ஆண்டவரே? வேதம் சொல்லுது, நீ எகிப்திற்கு போறதுக்கு பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அங்கே நான் உன்னை வாழ வைப்பேன், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அதற்காகத்தான் உனக்கு முன்னே நான் யோசேப்பை உனக்கு முன்பாக நான் அனுப்பி உனக்கான சகல காரியத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்குரைக்கிறார், மகனே மகளே நீ பயப்பட வேண்டாம், உன்னுடைய பாதைக்காக பயப்பட வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கைக்காக பயப்பட வேண்டாம், உனக்கு முன்னே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். Hallelujah. நான் நம்புறேன் சொல்றவங்க கையை உயர்த்தி, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மகனை அங்கே தலைவனாய் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன். அவன் கைகளால் அவன் கண்ணை மூடுவான். நீ எந்த மகனை இழந்தேன், எந்த மகனுக்கு வாழ்க்கை என்னால கொடுக்க முடியல நினைச்சாயோ, அந்த மகன் வாழ்ந்திருக்கிறத எகிப்துல நீ காப்ப.
அந்த மகன் வாழ்ந்திருக்கிறது உன்னுடைய கண்கள் காணும். அந்த மகனை சாதாரணமா இல்ல, பெரிய ஆளா நான் வாழ வச்சிருக்கிறத நீ பாப்ப, உன் கண்கள் காணும். இன்னைக்கு உங்க மகனை குறிச்சு மகளை குறிச்சு கவலைப்படுற உன் கண்கள் ஒரு நாள் யோசேப்பை கத்தர் வாழ வச்சது போல உங்க பிள்ளைகளை வாழ வைக்கிறத உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ ஹாலேலூயா! அன்றைக்கு உன் பிள்ளையை கத்தர் உயர்ந்த இடத்திலே ராஜாக்களோடு உட்கார வச்சிருப்பாரு, பெரிய பெரிய ஆட்களோட கத்தர் உட்கார வச்சிருப்பாரு. உங்க பிள்ளைக்குன்னு ஒரு சீட்டை கத்தர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. உங்க பிள்ளைக்கு என்று கத்தரங்களோட வழிய வைத்திருப்பாரு. உன் பிள்ளையினுடைய வார்த்தைக்கு அநேகம் பேர் அங்கே கீழ்ப்படிவார்கள். ஹாலேலூயா! ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், அவர் வாழ வைக்கிற தெய்வம், கரங்களை தட்டி பெற்று கொள்ளுகிறவர்கள். இதோ இஸ்ரவேலின் ஜெயபலமான இயேசு நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாக ஹல்லேலூயா! நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். கடைசியா ஒரு விஷய கையை உயர்த்தி சொல்லலாமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல்வே. ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர். எங்கள் சன்னதியை நிலைநாட்டுகிறவர். நம்பினவர்களை கைவிடாதவருமாய் இருக்கிற உம் பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உங்க பிரசன்னம் முழுவதும் எங்களை மறைத்துக் கொண்டு சத்தத்தை கேட்கிற இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், வேலைகள் மேலும், வருமானங்கள் மேலும் உங்க ஆசீர்வாதம் நிலையாய் நிலைத்திருக்கட்டும். நீர் எங்கள் பிள்ளைகளோட இருக்கிறதை எல்லா கண்களும் காணட்டும், எல்லா கண்களும் காணட்டும். எங்கள் திருச்சபைக்கு தேவையான அந்த இடம், அதை கட்டக்கூடிய பணம் இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தது எங்களால் நிறைவேற்ற முடியலப்பா. ஆண்டவரே, அவங்க கண்கள் எல்லாம் தயவு கிடைக்கட்டும் சாமி. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்ப பண்ணுகிறவர். எங்களுக்கு ஒரு ஊற்று கண் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆகாருக்கு திறந்த அந்த ஊற்று கண்கள் எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நாங்க அது செஞ்சாயே ஆகணும். அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உதவிகளை அனுப்பித்தாரும்,
எங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதி, அவர்களுக்கு நிறைய கொடுங்க. இதற்கு முன்பாக அதை செலுத்தின எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நன்றி. இந்த ஆராதனை சத்தம் சொந்த இடத்துல கேட்கப்படணும் ஆண்டவரே. நாங்க அந்த இடத்துல உங்களை விடுதலையோட ஆராதிக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.